கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். பரிணாம படைப்பா என்பது குறித்து ஆதியாகம புத்தகத்திலிருந்து வரலாற்று ரீதியான அறிவியல் ரீதியான பாடங்களை தொடர்ந்து ஆழமாக படித்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கூட 21வது பாடமாக ஜல பிரளயத்துக்கான நோவா வேலையை கட்டுவதற்கான காரணங்களை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜிசி ஸ்கூல் ஆஃப் ஆதிசன் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, உலகத்திலே முதல் முதலில் ஒரு பெரிய கப்பல் கட்டப்பட்டது. உலகில் முதல் முதலாக எப்பொழுது எப்படி யாரால் கப்பல் கட்டப்பட்டது? இந்த கேள்விக்கு பைபிள் நமக்கு பதில் சொல்லுகிறது. அதனுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, எத்தனை அடுக்குகள் இருந்தது, அது எப்படி அதற்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது, அது எப்படி மிதந்தது, அதற்குள்ளே என்னவெல்லாம் இருந்தது என்று பைபிள் தெளிவாக விளக்கம் கொடுக்கிறது. முதல் முதலில் கப்பலை கட்டின மனிதனுக்கு பெயர் நோவா. நோவா என்பவர் பேழையை கட்டினார் அல்லது பெரிய கப்பலை கட்டினார். காரணம், அப்பொழுது உலகம் பாவத்தினாலே அதிகமாகி போனபடியினாலே கடவுள் நம்பிக்கை என்னும் பேரிலே கடவுளை நம்புகிறவர்கள் செய்த பாவமான செயல்களும் தவறுகளும் கடவுளுடைய மனதிலே வேதனையை ஏற்படுத்தினபடியினாலே இந்த உலகம் முழுவதையும் வெள்ளத்தினால் நிக்ரகம் பண்ணும்படியாக முடிவெடுத்தார். ஒன்றுமில்லாமல் அழித்து விடும்படியாக முடிவெடுத்தார். அதனுடைய விளைவு, நோவா என்ற ஒரு நீதிமானாகிய ஒரு மனிதனை அவர் தேர்வு செய்து கப்பலை எப்படி கட்டுவது என்று சொல்லி எந்த மரத்தை எடுத்து எந்த நீளத்தில் வெட்டி அதை எப்படி அதை ஒன்று சேர்த்து கப்பலுக்குள்ளே பேழைக்குள்ளே அந்த மாபெரும் வெள்ளத்திலே தண்ணீர் உள்ளே வந்து விடாமல் இருக்க எவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து கட்ட வைத்தார். அந்த நோவாவை குறித்து இன்று நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. படைப்பா பரிணாமமா என்ற தொடர் பாடத்தில் தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தினுடைய 21வது பாடத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இதுவரை நாம் படித்தது என்னவென்றால், ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். ஆதாமை பற்றிய பதிவேட்டினுடைய முடிவாக 5வது அதிகாரம் 1வது வசனம் இருக்கிறது. 5வது அதிகாரம் 2வது வசனத்தை கவனிப்போம். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். இங்கே வாக்கு தத்தத்தின் வித்தை கண்டுபிடிக்க தேவன் திட்டமிட்டார் அல்லவா? அந்த வாக்கு தத்தத்தின் திட்டமானது இங்கே வெளியே தெரிகிறது. உலகத்திலே மக்கள் தொகை பெருகுகிறது. அந்த பெருகின மக்கள் தொகையிலே வாக்கு தத்தத்தின் வித்தாக நோவா என்ற ஒரு வித்தை, ஒரு விதையை, ஒரு நபரை கடவுள் கண்டுபிடிக்கின்றார். மத்தேயு 24வது அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களை கவனமாக கவனிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற யாரானாலும் சரி, இயேசு என்ற அந்த பெயரை ஒருமுறையாவது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேள்விப்பட்டவர்களானால் அவர் சொன்ன ஒரு செய்திக்கு உங்கள் காதுகளை செவி மடுக்கும்படியாக அன்போடே நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்லுகிறார்? நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் நாளிலே இந்த உலகம் அவர் வருவதற்கான காரணத்திற்கு ஏற்றபடி
இந்த உலகம் எப்படி நடக்கும் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற பெண்ணின் வித்தாக இயேசு என்னும் ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு வார்த்தையாகிய இருந்த கடவுள் உலகத்தில் எல்லாம் படைக்கப்படுவதற்கு வார்த்தையால் சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையாகிய கடவுள் மனிதனாகிய இந்த பூ உலகத்திற்கு வந்தார். அந்த வார்த்தை என்பவர் மீட்க வந்ததினாலே அவருக்கு இயேசு என்ற மீட்பர் என்ற அர்த்தத்தில் பெயர் வைக்கப்பட்டது. அந்த இயேசு நோவாவை பற்றி பேசுகிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன என்ற விளக்கம் அவர் கொடுக்கிறார். 38வது வசனத்தில், எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்திலே பெரும் வெள்ளம் வந்தது. அந்த பெருவெள்ளத்திலே அந்த வாக்கு தத்தத்தின் விதையை பாதுகாக்க நோவாவை அவர் தேர்ந்தெடுக்கிறார். நோவாவுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருந்த எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. ஆனாலும் அவர் இந்த நோவாவை தேர்ந்தெடுத்தார். இந்த நோவாவை குறித்து இயேசு கிறிஸ்து உதாரணம் சொல்லி, இன்னைக்கு உயிரோட வாழ்ற யாராவது இந்த உலக அழிவை குறித்தும் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்றும் இயேசு என்னும் ஒரே மீட்பரின் வழியாக எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்வதற்காக இயேசு சொல்லி சென்றது நோவாவின் காலத்தை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப பெருவெள்ளம் வந்தது. நோவா ஒரு பெரிய கப்பலை கட்டினார். அதை கட்டி அதன் மூலமாய் கடவுளை நம்புகிற மக்களை பாதுகாக்க அவர் விரும்பினார். ஆனால் மனிதருடைய சிந்தனையோ கல்யாணம் பண்றது, சொத்தை சேர்க்கிறது, படிக்கிறது, குடிக்கிறது, வெறுக்கிறது, இந்த மாதிரி தான் அவருடைய காலங்கள் இருந்தது. ஆனபடியினாலே அனைவரும் பெரும் வெள்ளத்திலே வாரி கொண்டு போகப்பட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. 6:1 வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். மனிதருடைய பாவம் பெருகிக் கொண்டே போகிறது. அதை பற்றி ஒரு விவரம் இங்கே வருகிறது. 6:3 வசனத்தில் இதனுடைய விளைவு என்ன என்று கவனிப்போம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இதுவரைக்கும் 900 வருஷம், 800 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தது மனிதனுடைய பாவத்தினுடைய பெருக்கத்திற்கு முடிவற்று போனதனுடைய விளைவு. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டு கொண்டே வந்தது என்பதை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் அதிகமாக வாழ்ந்த காலம் எவ்வளவு, மனிதனுடைய ஆயுசு குறைந்ததற்கான காரணம் என்ன என்பதை பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. கவனிங்க, கடவுளுடைய ஆவி தவறிலிக்கும் மனிதர்களோட இனிமேல் நான் அவர்களோட தங்கி வாழப்போவதில்லை. அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்று சொல்லப்படுகிறது. சரி, இங்கே நாம் கவனிக்கிற காரியம் என்னவென்றால், மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் அவர்களுக்குள்ளே உறவு இருந்ததினாலே பிள்ளைகள் பிறந்தது என்ற வார்த்தை சொல்லப்படுவதை பற்றி வித்தியாசப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அதில் 1-2 உங்களுக்கு இந்த வேளையிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1, வான தூதர்கள் மனித பெண்களுடன் உறவு கொண்டதினாலே பிள்ளைகள் பிறந்திருக்க கூடும். அது ஒரு வகை அனுமானம். 2, காயினுடைய சந்ததி சபிக்கப்பட்டதல்லவா, அவர்கள் மானிட மனிதர்கள். மீதி பேர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்கள் கடவுளுடைய புத்திரர்கள், புத்திரிகள். அப்ப இவர்களும் அவர்களும் அழகை கண்டு மயங்கினதினாலே, அவர்கள் ஒன்று சேர்ந்து குடும்பமாக வாழ்ந்ததினாலே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, காயினுடைய சந்ததி அவனை சார்ந்த ஆண்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பொல்லாதவனுடைய சாத்தானுடைய அந்த ஆவியினுடைய ஏவுதலானது கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த பெண் பிள்ளைகளை தங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை பெற்றார்கள்.
இது ஏன் மூன்று வகையில நீங்க விளக்கம் கொடுக்கறீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்றிலே ஒரு காரியம் நடந்து முடிந்தது உண்மை. என்னவென்றால், தேவனுடைய திட்டமானது இங்கே உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்டது என்பதை இந்த ஆறாம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனாலதான் நோவா என்ற கலப்படமற்ற, கடவுள் பக்தி நிறைந்த, சுத்தமான ஆன்மீகவாதியாகிய இந்த ஆவிக்குரிய ஒரு மனிதனை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாத்தான் தொடர்ந்து வேலை செய்வதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். இங்க என்ன விஷயம்னா, தவறு செய்கிறவன், பாவம் செய்கிறவன், பொல்லாதவன் தைரியமாக விருத்தி அடைகிறான், அவன் பலவானாய் இருக்கிறான். கடவுளுக்கு நம்பி பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், நீதியின்படி வாழ்கிறவர்கள் சொற்பமாக பலவீனர்களைப் போல காட்சி அளிக்கிறார்கள். அப்ப சாத்தானுடைய விருப்பம் என்னன்னா, ஒரு பலசாலியான கூட்டத்தை உருவாக்கணும், அது எல்லா வல்லமை நிறைந்த கூட்டமா இருக்கணும், அது ராட்சச வல்லமை நிறைந்த கூட்டமா இருக்கணும். அவர்கள் எழும்பி மனிதனுடைய பாவ மன்னிப்புக்கான திட்டத்தின்படியாக வார்த்தையானவர் மனிதனாக வரவேண்டியிருந்தது அல்லவா? அந்த சந்ததியை சீர்குலைத்து போட்டுவிட்டால் உலகத்திலே பாவமும் பாவ ஆசையினாலே தூண்டப்படுவதும் நிறைந்திருக்கும். ஆசை பாவத்திற்கு காரணம் என்று எல்லா மதங்களும் போதிக்கும் பொழுது, இன்று ஆசையை தூண்டிவிடு, ஆசையை பெருக பண்ணு, எல்லாவற்றுக்கு நீ ஆசைப்படு என்று இன்று சொல்லுவதை போல அன்றும் சத்ருவானவன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தினான். அதிலே கடவுள் தேடி பிடித்த ஒரு நபர்தான் நோவா என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பிரியமானவர்களே, பைபிள் என்பது மனித வரலாற்று எழுதி வைத்திருக்கிற ஒரு நூல் அல்ல. மனித வரலாற்றிலே கடவுள் மனிதனை படைத்ததும் விழுந்து போன மனிதனை மீட்பதற்கும் அவர் போட்ட த பிளான் ஆஃப் சால்வேஷன், மீட்பின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம், அவர் எந்த வழியிலே மனிதனை மீட்பதற்காக அவர் திட்டமிட்டார் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த பைபிள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பைபிள் இஸ் நாட் அ ஹிஸ்டரி புக், பட் இட் கண்டெய்ன்ஸ் த ஹிஸ்டரி. பைபிள் இஸ் நாட் அ சயின்ஸ் புக், பட் இட் கண்டெய்ன்ஸ் த சயின்ஸ். பைபிள் ஒரு அறிவியல் நூல் அல்ல, கணக்கியல் நூல் அல்ல, சமூக அறிவியல் நூல் அல்ல, ஆனால் அவைகள் எல்லாம் அதில் இருக்கிறது. அது எந்த அளவிலே என்றால், கடவுளின் திட்டத்திலே அவர் எந்த மனிதர்களை எப்படி பயன்படுத்தினார் என்றும், அதற்கு விரோதமாய் எப்படி மனிதர்கள் நடந்தார்கள் என்ற அந்த நிகழ்வுகள் இந்த பைபிளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆறாம் அதிகாரம் 1-4 வசனத்தின் விளக்கங்களை சுருக்கமாக நாம் பார்த்தால் என்னவென்றால், கரப்ஷன் ஆஃப் மேன்கைண்ட், மனுகுலத்தினுடைய சீர்கேடு, நேர்மையற்ற அல்லது மோசடியான மனுகுலத்தினுடைய நடத்தை சம்பந்தப்பட்ட விவரத்தை நம்மாலே காண முடியும். தேவதூதர்கள், கடவுளுடைய பிள்ளைகளாய் இருந்தவர்கள், அப்பழுக்கற்ற தூய பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக முடிவெடுத்த சந்ததியினுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால், கடவுளை நம்பாத, கடவுளின் திட்டத்தை உடைத்து போட்ட, கடவுளுக்கு விரோதமான பொல்லாத அந்த பெண்களையோ அல்லது ஆண்களையோ தங்கள் வாழ்வின் துணையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பெற்றெடுத்தவர்கள் நிரந்தரமாக தேவனுடைய பாவ மன்னிப்பின் திட்டத்திற்கு விரோதமாக வல்லமையோட ராட்சதர்களைப் போல செயல்பட்டார்கள் என்ற செய்தி இந்த உலகத்தின் கடைசி வரை தொடரும். ஆனாலும் நீங்களும் நானும் நோவாவை போல இருக்கும்படியாக வேதம் நமக்கு சவால் விட்டு நம்மை அழைக்கிறது. அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நல்லது, நேர்மையற்ற மோசடியான நடத்தை சம்பந்தப்பட்ட விவரத்தை நாம் கவனிக்கும் பொழுது இப்படி புரிந்து கொள்ளலாம். இந்த கருத்தும் சரியா இருக்க ஒரு ஏது உண்டு, யோசித்து பாருங்க. காயின் சந்ததியின் வழியில் வந்த பிள்ளைகளை சேத்தின் சந்ததியிலே வந்த பிள்ளைகள்
திருமணம் செய்கிறார்கள். காயின் சபிக்கப்பட்டு தேவ திட்டத்துக்கு விரோதமாக போய் அவன் சந்ததி பெருகுகிறது. சேத்து ஏவாள் சொன்னதை போல ஆபேலுக்கு பதிலாக வந்தவன், அந்த ஆசீர்வாதத்தின் வழியிலே வந்தவன், பரிசுத்த வித்துக்காக தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவன். பெருகி கொண்டு போக போக எப்பயுமே முத முத துவங்குறவங்க தெளிவான சிந்தையோட துவங்குவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்த பேச்சு நடக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஏன் நீ அப்பா ஆரம்பிச்ச தொழிலையே செஞ்சா என்ன, நம்ம தாத்தா காலத்திலிருந்து செய்து நல்லா வளர்ந்து விருத்தியாய் வந்து கொண்டே இருக்கிறதே, அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய, அதுல விருத்தியாகு, அதுல டெவலப் பண்ண பாரு, அது நல்லா பெருசா இருக்குன்றப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த தலைவலி உங்களோட போட்டுங்க, நாங்கள் புது வழியில் போக விரும்புகிறோம், நாங்கள் புதியவைகளை செய்ய விரும்புவோம். நாங்கள் இது எல்லா வீட்டிலையும் நடக்கும். அது சரியா தவறான்னு இப்போ நான் பேச வரையில், அதாவது பரம்பரை தொழிலை செய்யுங்க அப்படின்னு நான் உற்சாகப்படுத்த அப்படி பேச வரல. ஆனால் இங்கே என்ன ஞாபகப்படுத்துறேன்னா, கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்கிற அந்த குடும்பத்து பிள்ளைகள் கூட வேதத்துக்கு முதலிடம் கொடுப்பது, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பது, ஆன்மீகம் என்றால் என்னவென்று கண்களை திறந்து, மனதை திறந்து, அறிவை திறந்து, சரியாக படித்து வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்து பிள்ளைகள் கூட, சேத்தின் சந்ததியார் கூட உலகத்தில் சாதித்த நபர்களை பார்த்து, ஒரு காலத்தில் அமெரிக்க ஐக்கிய தேசம் என்பது உருவானதற்கு காரணமே என்ன தெரியுமா, யாரெல்லாம் ஐரோப்பிய நாடுகளிலே இயேசு கிறிஸ்துவையும் அவரை நம்புகிற வழியையும் நம்ப கூடாமல் யாரெல்லாம் நசுக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தேசத்தை கண்டுபிடித்து போய் ஒன்று சேர்ந்து துவங்கி வளர்ந்து பெருகிய நாட்டிற்கு பெயர் தான் அமெரிக்க ஐக்கிய தேசம். அதனாலதான் அந்த நாட்டுக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா, இன் காட் வி ட்ரஸ்ட், வி டோன்ட் ட்ரஸ்ட் அவர் ட்ரெடிஷன், எங்கள் பாரம்பரியத்தை அல்ல, நாங்கள் கடவுளையும் அவர் வார்த்தையும் நம்புவோம் என்று அவர்கள் துவங்கினார்கள். இன்று அந்த தேசம் எல்லா பாவத்தினுடைய வளர்ச்சியின் அடையாளமாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், உலகத்துல எல்லாரையும் விட நம்பர் ஒன்னா நாங்க மாறணும்னாங்க. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா கலாச்சாரங்களும் அங்கே வரட்டும் என்று அவர்கள் அனுமதித்தார்கள். ஏன்னா நம்பர் ஒன்னா இருக்கணும் அந்த நாடு, அவ்வளவுதான் அவங்க குறிக்கோள். அவர்கள் ஆன்மீக பாதையை தெரிந்தெடுத்ததிலிருந்து காணா போனாங்க. என்ன கடைசியாக பேசப்பட்டது தெரியுமா, நோட்டுல இன் காட் வி ட்ரஸ்ட் என்ற வார்த்தையை எடுத்துருங்கன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த தேசம் போனது. சரி, அது அவர்கள் தேர்ந்தெடுத்தது. இன்னொரு நாட்டினுடைய காரியத்தை பற்றி நான் பேச வரவில்லை, பட் உதாரணம் சொல்லுகிறேன். அப்ப இங்க என்ன நடந்தது என்றால், காயினின் சந்ததியும் சேத்தின் சந்ததியும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் சந்ததி அந்த வித்து வருவதற்கு, இடைஞ்சலாய் மாறுவதற்கு சில பேர் மாறி இருக்க கூடும் என்பதை நம்மாலே அனுமானிக்க முடிகிறது அல்லது எண்ணி பார்க்க முடிகிறது. பொல்லாத சாத்தானுடைய சக்திகள் காயினுடைய சந்ததியை கைப்பற்றியது நிச்சயமாக. ஏன் என்று கேட்டால், ஏன் கடவுளே எங்க தாத்தான, எங்க முப்பாட்டன, எங்க பரம்பரைய அவர் ஏன் சபிக்கணும், காயின் அவர் ஏன் சபிக்கணும், சபிச்சு ஏன் அப்படியே நடக்கணும், அவர் உடன் பிறந்த தம்பியை கொலை செய்தான், கொலை செய்தவனுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பது என்பது நிச்சயம். யாரெல்லாம் இரத்த பழி சிந்துவதற்கு காரணமாகிறார்களோ, இரத்த பழி சிந்துகிறவர்களே கடவுள் திரும்பி கேள்வி கேட்காமல் பதிலுக்கு பதில் கேட்காமல் விடமாட்டார் என்பதற்கு, அப்பாவியின் இரத்த பழியை சிந்துகிறவர்களுக்கு பதில் கேட்காமல் விடமாட்டார் என்பதற்கு காயினுக்கு கொடுத்த சாபம். ஆனால் பல தலைமுறைகள் கடந்தவுடனே அந்த பாவத்தின் விளைவினாலே சாபம் வந்தது என்பதை சாதாரணமாக்கி விட்டார்கள். அதே போல சேத்தின் சந்ததியும் பரிசுத்தம் முக்கியம் என்று வாழ்ந்தவர்களும் பல தலைமுறைகள் மாறினவுடனே அவர்கள் தங்கள் எண்ண போக்கை மாற்றிக்கொண்டதினாலே எல்லாரும் குழம்பி போகவில்லை, நோவாவை போல சில பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இருக்கத்தான் செய்தார்கள். இங்க நோவாவை ஏன் நான் முக்கியத்துவப்படுத்துகிறேனே என்றால், பெண்ணின் வித்துக்கு விரோதமாக வருகிற சாத்தானை அழிக்க கடவுள் தேர்ந்தெடுத்தது நோவா என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 6:5-6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே
மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. நேர்மையற்ற மோசடியான நடத்தை சம்பந்தப்பட்ட இந்த மனு குலத்தை பார்த்து கர்த்தர் வருத்தப்படுகிறார். அவர் என்ன அழகா விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. மண்ணுலகிலே மனிதர் செய்யும், யாரை செய்ய வைக்கல, அவங்க செய்யும் தீமை பெருகுவதையும் அதை தூண்டுகிற மூல காரணமாகிய இதயத்தின் சிந்தனை நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதை அவர் காண்கிறார். ஒரே ஒரு இருதயங்க, அதுல ஒரே ஒரு சிம்மாசனங்க, அது ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும், அல்லது சாத்தான் இருக்க முடியும். இந்த ரெண்டு பேருக்கு இடையில வேற யாருமே இருக்க முடியாது. இதற்கும் அதற்கும் இடைப்பட்ட இடம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இதை மறந்து போய்விடவே கூடாது. மனுஷனை உண்டாக்குனதுக்காக அவர் வருத்தப்படுகிறார். ஆனபடியினாலே அவர் பாவம் செய்த மனுக்குலத்தை அழிக்க அவர் முடிவெடுக்கிறார். ஆனபடியினாலே ஒரு பெரிய கப்பலை செய்ய சொல்லி நோவாவை அவர் தேர்ந்தெடுத்தார். கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே இதுவரைக்கும் உண்டாக்கப்பட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கப்பல்கள், பேழைகள், படகுகள், இவைகளுக்கு முதல் முதல் காரணமாயிருந்த கப்பல் கட்டின மனிதன் நோவா. அது கடவுளே படைத்த கர்த்தரே அவர் சொல்லி அவனை உண்டாக்க வைத்தார் என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். மண்ணிலே மனிதர்கள் பெருகி அவர்கள் வளர்ந்த பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். மனிதரின் பிள்ளைகள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் என்று கடவுளை நம்பி வாழ்ந்தவர்கள் மனிதர்களின் பிள்ளைகளை மனைவிகளாக்கி கொண்டார்கள். இது தவறிழைக்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவனே, உன் ஆன்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாயிரு. எதற்காக? மோட்ச செல்வதற்கு, பரலோகம் செல்வதற்கு, பரகதி அடைவதற்கு, நம்மை படைத்த அந்த பரமனிடம் நாம் போய் சேருவதற்கு. அப்ப அந்த கடவுளுடைய ஆவி கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமே என்றால் அதே கடவுளுடைய ஆவியின் மீது நம்பிக்கை கொண்ட இன்னொரு ஒரு ஆணும் அந்த ஒரு பெண்ணும் சேர்ந்து பெற்றெடுக்கிற சந்ததி தான் கடவுளுடைய பிள்ளைகளாக வர முடியும். இது இடம் மாறும் பொழுது கடவுளுடைய ஆவியை இழந்து போவதினாலே சாத்தானுடைய போதனையின் மீது நம்பிக்கை வரக்கூடியதா இருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நினைவிருக்கிறதா? நீ வாழ பிறரை கெடுக்காதே ஒரு காலத்திலே சொல்லப்பட்டது. பாவத்தை பார்த்து பாவம் என்று ஒரு காலம் பேசப்பட்டது. ஆனால் இன்று காலங்கள் வர வர ஆயிரம் பொய் சொன்னாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு மனிதருடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. நான் பொதுவாக இப்படி நினைப்பேன், இது தவறாக இருக்கலாம் அல்லது சரியாக இருக்கலாம். ஆயிரம் பேரிடம் போய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்ற மாதிரி வார்த்தை மாறிவிட்டது. நீ வாழ பிறரை கெடுக்காதே என்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கூட்டம் இப்பொழுது வர வர எந்த நிலைமைக்கு போய்விட்டது தெரியுமா? தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம். உனக்காக மிஞ்சி வைக்காமல் தானம் தர்மம் செய் என்று ஒருவேளை சொல்லி கொடுத்திருப்பார்கள். ஆனால் இது இப்பொழுது போக போக என்னாகிவிட்டது? உனக்கு போகதான் அடுத்தவங்களுக்குன்னு சொல்லி இந்த குணங்கள் எல்லாம் மனிதன் தன்னை மையமாய் வைத்து செல்ஃபிஷ்னஸ் சொல்லுவாங்க, அந்த குணம் வந்துவிடக் கூடாது என்று கடவுள் விரும்புகின்றார். ஆனபடியினாலே வாக்கு தத்துவத்தின் சந்ததி சரியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து மனிதனுடைய எண்ணங்கள் பொல்லாததாக மாறுகிறது என்று கடவுள் வருத்தப்படுகிறார். பிரளயம் என்று சொல்லக்கூடிய பெரு வெள்ளப்பெருக்கு முந்திய உலகத்தினுடைய நிலை என்னவென்றால், ஏதாவது ஒன்றின் மீது ஆர்வத்துடனே அதிலே மூழ்கி இருக்கும்படியாக, அதாவது இச்சை, உடல் பசி, சதை இச்சை, அதன் மீது அக்கறை, அதன் மீது ஆர்வம், அதிலே மூழ்கி இருக்கிற நிலைமையினுடைய வெளிப்பாடு இங்கே அதிகரித்ததினாலே கடவுள் பெருவெள்ளத்தின் மூலமாக உலகத்தை அழிக்க முடிவெடுக்கிறார். அதைத்தான் லூகா 17:26-27 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார், நோவாவின் காலத்தில் நடந்ததை போல நாமோ, நம் பிள்ளைகளோ, நம் சந்ததியோ வாழ்ந்து விடாதபடி உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்ன என்பதும் அதற்கு எதிராக மாபெரும் சக்திகளும் வல்லமையும் வசதிகளும் வாய்ப்புகளும் நம்மை எதிர்க்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது.
அழிந்து போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. இந்த இயற்பியல் அல்லது பௌதீக உலகில் சாத்தான் தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். அதனுடைய விளைவுதான் கடவுளுடைய பிள்ளைகளை உலகத்தின் பிள்ளைகள் அழகானவர்கள் என்று கண்டு, அல்லது உலகத்தின் பிள்ளைகள் அழகானவர்கள் என்று கண்டு பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் அவர்களோட கலந்ததினுடைய விளைவாக கடவுளுடைய திட்டம் கெடுக்கும்படியான வேலைகள் நடக்கிறது. ஆனபடியினாலே வெள்ளத்தின் மூலமாக அவர் அழிக்க தீர்மானம் செய்கிறார். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நன்றாக கவனித்தீர்களா? நோவாவை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி, நீதிமானாக கடவுளுடைய பார்வையில இருந்தபடியினாலே அவனை தேர்ந்தெடுக்கிறார். அதன் மூலமாக கடவுள் அந்த பெண்ணின் வித்தை பத்திரப்படுத்துகிறார். அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் இரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3 உயிரோடு கூட எழுந்தார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் திருமண காரியங்களிலே ஆவிக்குரிய சிந்தனையை மையமுள்ளவர்களாக வைப்போம். வரதட்சணை, படிப்பு, பணம், அழகு, உறவு, அந்தஸ்து இவைகளை தூக்கி குப்பையிலே எறிவோம். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் உன்னா நம்பராக இருக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வார்த்தை தொடர்ந்து செல்வதற்கு என்னுடைய சந்ததி காரணமாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மையமாக வைத்து முடிவெடுப்போமாக. ஆனபடியினாலே பிரியமானவர்களே, முதல் முதலிலே இந்த உலகத்திலே கப்பலை கட்டின மனிதன் பைபிளிலே சொல்லப்பட்ட நோவா. அது ஏன் கட்டப்பட்டது? மனிதர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான எல்லா வகை பாவங்களையும் செய்ததினாலே, பாவத்து நிமித்தமாக கடவுள் மனுக்குலத்தின் மீது வேதனை அடைந்தார். இந்த உலகத்தை அழிக்கும்படியாக, பெருவெள்ளத்தினாலே அழிக்கும்படியாக தீர்மானம் செய்தார். அந்த கூட்டத்திலே பெண்ணின் வித்தாக வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகைக்கு அந்த சந்ததி தொடர்பு அற்று போகாமல் இருக்க நீதிமானாகிய நோவாவை அவர் தெரிந்து கொண்டார். அவனையும் அவன் குடும்பத்தையும் அந்த பேழையிலே பத்திரப்படுத்தி தேவன் காப்பாற்றினார். அவர் திட்டம் நிறைவேறுவதற்கு, இயேசு வந்து சேருவதற்கு, இந்த பூமிக்கு வருவதற்கு நோவா காரணமாயிருந்ததை போல இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டு அநேகர் பரலோகத்திற்கு சென்று சேருவதற்கு நாமும் நம்முடைய குடும்பமும் ஆவிக்குரியவர்களாய் வாழ, ஆன்மீக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க, இந்த அழிவை போல வருகின்ற நெருப்பின் அழிவிலே, நரகத்தின் அழிவிலே போய் சேராமல் இருக்க, ஞானமுள்ளவர்களாய் இருக்க முடிவெடுக்க உன்னதத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஜபம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த பெண்ணின் வித்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு வந்தாரே, அதற்கு நோவா ஒரு காரணமாய் இருந்தாரே. நாங்களும் இயேசு அநேகருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே பிறப்பதற்கு நாங்களும் எங்கள் சந்ததியும் காரணமாயிருக்க, பயங்கரமான எரிநரகத்தின் அழிவுக்கு போய்விடாதபடி இருக்க, நாங்கள் ஆவிக்குரியவைகளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தீரே. நாங்களும் இதை உணரவும் அநேகருக்கு இதை சொல்லவும் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று, உமக்கு விரோதமாய் செய்தவைகளை மன்னித்து நீதியிலும் பரிசுத்தத்திலும் வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்கள் நாங்கள் நம்புகிறோம். நல்லது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். ஆதியாகமம் 6:6 கர்த்தர் ஏன் மனஸ்தாபப்பட்டார்? கேள்வி வடிவாக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6:6 கர்த்தர் ஏன் மனஸ்தாபப்பட்டார்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசீர்வித்து காத்து வழி நடத்துவாராக. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9224214421
4431 4431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625.